தனுஷ். தனுஷுங்க, இவருக்கு அண்ணன் அவர், அவருக்கு தம்பி இவர். முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். அவருக்கு அண்ணன் இவர், இவருக்கு அண்ணன் அவர். இவர் 10 பேத்துக்கு சாப்பாடு போடுவாரு, குரு 10 பேத்துக்கு சாப்பிட போடுவாரு, ஆனால் கேது வந்துட்டாருன்னா 100 பேத்துக்கு சாப்பிட போடுவார். என்னடா அவர் 100 பேத்துக்கு போட்டார்னு இன்னும் 108 பொண்ணு இவர் போடுவார். ரெண்டு பேர்த்தும் அதாவது ரெண்டு பேருமே நிர்வாகத்தை நடத்தி கொடுப்பதில், பரிபாலனம் செய்வதில், உலகத்தை இயக்குவதில் மிக கெட்டிக்காரர்கள் இரு கண்களும் போன்ற குருவும் கேதுவும். அதனால தான் குருவும் கேதுவையும் குரு கேது சேர்ந்திருக்கும் போது கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. அதனால தான் செவ்வாய் கேதுவை கூட நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ குரு திசையில் கேது புத்தி, ஒருனே கோடீஸ்வரர் எப்போ வரும் எப்போன்னு நாளைக்கு கேட்டுருவாங்க என்கிட்ட. ஐயோ எனக்கு எப்போ விபரீத ராஜயோகம், எப்போ நான் சக்கரவர்த்தி ஆவேன், நான் எப்போ முதலமைச்சர் ஆவேன், நான் எப்போ கல்வி அமைச்சர் ஆவேன், நான் எப்போ ஃபைனான்ஸ் அமைச்சர் ஆவேன், நான் எப்போ நாட்டில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும், எப்போ ராஜயோகம் வரும், அப்போ தானே 12 பூவாந்தானே செய்ய முடியும். முதல்ல உங்கள் ஜனன ஜாதகம் என்ன, உங்கள் லக்கணம் என்ன, தனுசு ராசியை பற்றி பேசுகிற உங்கள் ராசி தெரியும், உங்களுக்கு என்ன சாரம்சம் என்ன, உங்களுக்கு திசை புத்தி கேது திசையில் குரு புத்தியா, குரு திசையில் கேது கேது புத்தியா, இல்லை குரு திசையில் கேது புத்தி கேது அந்தரமா, இல்லை கேது திசையில் குரு திசையில் குரு அந்தரமா, சூட்சமம் என்ன, இதை எல்லாம் பரிசீலனை பண்ணி பார்த்தா தாங்க கோடீஸ்வர யோகம். அதோடு அவங்க வீட்டுக்காரமாக ஜாதகத்திலையும் அவங்க அந்த ரிலேஷனாக பக்கம்கிட்ட வரணும், உங்கள் பிள்ளையுடைய ஜாதகத்திலையும் வரணும். உடனே கோடீஸ்வர யோகம் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் மகாலட்சுமி வராது. எல்லா வீட்டு மகாலட்சுமி வந்துட்டா அப்புறம் ஏதுங்க உலகம், அப்புறம் ஏன் நான் உட்காந்து கஷ்டப்பட்டு பிடிஷன் கொடுத்துட்ருக்கணும். மகாலட்சுமிக்காக தானே பிடிஷன் கொடுக்குறேன், மகாலட்சுமி தானே கேமராமேன் உட்காந்துருக்காரு, மகாலட்சுமிக்கு தானே நீங்கள் உட்காந்து என்ன கேள்வி கேட்டு நம்ம நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும்னு பார்க்குறீங்க. ஆக குருவினால் நன்மைகள் கொஞ்சம் அதிகமே தவிர குறைவு அல்ல. போதுமா? குறைவு அல்ல, கெடுபலன் குறைவு, நற்பலன் அதிகம். எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம். வழிபாடு அதே வழிபாடு தான், மூல நட்சத்திரம் விநாயகர் வழிபாடு தான், பயப்பட வேண்டியதில்லை.